வணக்கம் பாரிஸ் உறவுகளே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற இந்த வருடம் வந்து உங்களுக்கும் உங்களோட குடும்பங்களுக்கும் வந்து ஒரு இனிய ஆண்டாக மலர எங்கள்ட வாழ்த்துக்கள். உலகின் கவனத்தை ஈர்க்கின்ற பாரிஸ் மக்களின் புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து நடைபெற்று முடித்திருக்கின்றது. தமிழர்களும் அதிகமாக கலந்து கொண்டு வான வேடிக்கைகளை கண்டு மகிழ்ந்திருக்கின்றனர். இதனிடையே வந்து பிரான்ஸுக்கு புதிதாக வந்த ஒரு தமிழ் இளைஞருக்கு நேற்று இரவு நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவு. அந்த குறித்த தமிழ் இளைஞர் வந்து சில நண்பர்களோட வந்து கடையில் வந்து வேலை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். நேற்று பின்னிரம் வரைக்கும் மாலை நேரம் வந்து வேலை முடிய வந்து ரெண்டு போத்தில் வந்து உழுக்கு விட்டுருக்கார். அப்போ ஆளுக்கு வந்து முழுசாக ஏறி இருக்குது. குடித்து விட்டு கடையில் நிற்காதே அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர் தங்குற அறையில் போயிட்டு தூங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவரும் அங்கே வந்து வழிக்கிட்டு போயிருக்கிறார். அப்புறம் இரவு திடீரென வந்து ஃபோனில் நண்பர்கள் வாட்ஸ்அப்பை பார்த்தா அவர் வந்து எலிசையில் வந்து அங்கே பாரிஸ் வான வேடிக்கைகள் பார்க்குற இந்த வீடியோவை வந்து எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டிருக்கின்றார். அப்போ அதை பார்த்து நண்பர்களுக்கு வந்து டக்குனு தண்ணி ஜெயர் முழு வரியில் போனவர் இங்கே ரூமுக்கு போகாமல் இங்கே போயிருக்கான்னு சொல்லி அவர் தவறு எங்கே போயிட்டார். ஃபோன் பண்ணால் ஆன்சர் இல்லை. ஆள் அங்கேயே தான் நிற்கிது. ஆள் வீடியோக்கள் எடுத்து எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுக்கொண்டுருக்குது. பிறகு வந்து அவருக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இன்னும் தங்க முடுறதுக்கு வரையில் அது வரையிலே என்னவோ வான வடிக்கையை பார்த்து அதுக்குள்ள எங்கேயோ விழுந்து போச்சுது. அது சரியான கூட்டம். நேற்று ஒரு 5 லட்சம்தான் பழமையாக வர்றான்னு சொல்லி பார்த்தா நேற்று 10 லட்சத்தை தாண்டிட்டுது க்ரௌட். மிகப்பெரிய கூட்டம். பிறகு நண்பர்கள் வந்து என்ன செய்யணும், அங்கே சென்று வந்து இரவு தேடி பார்த்துட்டு திருப்பி வந்துட்டாங்க. ஆளை கிடைக்கல, தேடி வந்துட்டாங்க. பிறகு விடிய காலையில் தான் வந்து எங்களுக்கு தகவல் வந்த தகவலின்படி வந்து அவர் வந்து வரிமுறைய தானே வந்து காலையில் வந்து வந்து சேர்ந்ததாக. இதே போல் வந்து பாரிஸில் வந்து பட்டாசுகளை வெடித்து வந்து புதிய ஒரு ஆண்டுக்கான மாற்றத்துக்காக கிட்டத்தட்ட 1 மில்லியன் பாரிசியர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் பிற ஆர்வமுள்ள மக்களும் வந்து ஒன்று கூடி கொண்டாடியிருக்கிறதாக பாரிஸ் போலீஸ் தலைமையகம் வந்து தெரிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றை நிறுவுவதற்கு வந்து 2 வாரங்கள் தொடர்ச்சியாக வேலை நடந்துள்ளதாகவும் அனைவருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் நகரத்தின் மேஜர் வந்து தெரிவித்திருக்கின்றார்.